हरणम पार्वती पतजे हर हर महादेव तिन्नाडुडय सिवने पोट्री जन्नाट्टवर्क वरीवा पोट्री स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषतमजो नित्यं रजामि चरणं हरिम् जय श्री वो नाम रूपा जाम जा देवी सर्व मंगला दयोगो संस्मरणात् बुंसाम सर्वतो जय मंगलो अचतुर्वतनो ब्रह्माधिपागो अबलोहरिः अपाल लोचन शुंभो भगवान् पादरायणः। लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वे जना सुखिनो भवन्तु, यंगुम इन्पमे सूळ्क। एम्पेरुमानुडैय दिव्यानुग्रहम अत्तनै पेरुक्कुम उरित्ताक्कि तर वेणुम। महाभारतम நம் வாத்துல வச்சிருக்கக்கூடிய ஒரு புஸ்தகமா இருந்தா கூட திவ்யமான ஒரு ரூபம் பகவான். மகாபாரதத்துல எல்லா தேவதையும் எல்லா தெய்வமும் பிரசன்னதையா இருக்கு. அந்த புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணலாம். அந்த புஸ்தகம் நமக்கு பெரிய அனுகிரகத்தை பண்ணி தரும். எத்தனை சூக்ஷ்மமான விஷயங்கள் இது உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னா, தர்மத்தை பகவான் பிரகடனப்படுத்துவதற்காக அனுகிரகம் பண்ணி தரப்பட்ட ஒரு பொக்கிஷம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிசா இருக்கக்கூடிய நிறைய அனுகிரகத்தை கொடுக்குது. அதாவது நைவிசாரணத்துல ஒரு சந்தர்ப்பத்துல மகரிஷிகள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுல ஒரு மகரிஷி சர்வசாதாரணமா கேட்டார், மகாபா இந்த நைவிசாரணத்துல எப்பயுமே கூடுவா, அங்க ஒரு சத்சங்கம் எப்ப பார்த்தாலும் அங்க கூடிண்டே இருப்பா, ஹவாவாலுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்துக்கு அந்த இடத்துல ஒரு விவரணம் கிடைக்கும், விடை கிடைக்கும். அதுல ஒரு மகரிஷி எடுத்து ஆரம்பிச்சுட்டார்னு கேட்டா, அது அப்படியே தொடர்ச்சியா பேசி அதை சம்பூர்ணம் பண்ணிடுவார். சூத்தர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பார், அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. எதை எடுத்து பேசினாலும் அதை சம்பூர்ணம் பண்ணி தருதுங்கிறது அவரால் முடியும். அப்பேற்பட்ட ஒரு திவ்யானுகிரகத்தை அவ அப்பா கிட்ட இருந்து வாங்கியிருக்கா. அவ அப்பாவுக்கு ரோமகர்ஷணர்னு பேர். அவர் வியாசருடைய சிஷ்யனா இருந்தார். அவருக்கு வியாச பகவான் என்னென்னலாம் பண்ணினாரோ அத்தனையும் பிரசன்னதையா தெரிஞ்சுமா. வியாச பகவான நினைச்ச மாத்திரத்தினுடைய அவருக்கு ரோமாஞ்சனம் ஏற்படும். ஒரு ஒரு ரோமமுமே அப்படியே ஒரு ஆகர்ஷிக்குமா. அவர் தன்னுடைய புத்திரனுக்கு ஸ்பர்ஷ தீட்சை மூலமாக தான் எதெல்லாம் கேட்டு தெரிஞ்சின்றாரோ, ஸ்ரவண பக்தி மூலமாக எதெல்லாம் கேட்டு தெரிஞ்சின்றாரோ, அது அத்தனையும் தன்னோட புத்திரன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். சொத்தா கொடுத்துட்டு போயிட்டார். நாம சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய பணம், பொருள், ஆடை இதெல்லாம் சொத்துன்னு நினைச்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறோம் பாருங்க. அதெல்லாம் விட எது பொக்கிஷம் அப்படின்னா, அழியாததுன்னு கேட்டா வித்தை தான் அழியாதது. இந்த குழந்தைகளுக்கு நாம தர வேண்டியது நல்ல வித்தைய கொடுத்துட்டு போகணும். இது எல்லாம் போயிடும், பணமா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும், அது அத்தனையும் போயிடும். அவர் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு நைமிசாரண்யத்துல அவருக்கு பேரு பௌராணிக்கர்னு பேர், கதை சொல்றவர். புராணங்களை அப்படியே நமக்கு படம் போட்டு காமிச்சிடுவார். இந்த படம் பார்த்து கதை சொல் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி ஒரு படம் போட்டு காமிச்சிருக்க அந்த படத்தை பார்த்துட்டு நாம புரிஞ்சு போயிடலாம்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு ஒரு திவ்யானுகிரகம் அவர் உண்டு. அதனால அதுல ஒரு மகரிஷியாக ஆகப்பட்டவர் எதேஸ்தியா எழுந்து கேட்டாராம், மகாபாரத யுத்தத்தை நாம எல்லாம் பார்க்கல, இந்த மகாபாரத யுத்தத்துல பஞ்சபாண்டவாளுக்கு ஒரு வெற்றி கிடைச்சது. இந்த பஞ்சபாண்டவாளுக்கு வெற்றி கிடைச்சதுக்கு காரணம் யாரோட தியாகத்தினால இந்த வெற்றி கிடைச்சது. இவாழ்நாள கிடைச்சது, இவாழ்நாள கிடைச்சது நீங்க சொல்லலாம், ஆனால் நீங்க சொல்றதுல சரியா இருக்கணும். ஏன்னா ஒத்தொத்தரும் எழுந்து அதுல தனிப்பட்ட முறையில தங்கிட்ட இருக்கக்கூடிய
பராக்கிரமத்தை அவன் வெளிப்படுத்தி இருக்கான். அர்ஜுனன்னா அர்ஜுனன் இருக்கக்கூடிய பராக்கிரமம், பீமன்னா பீமன் இருக்கக்கூடிய பராக்கிரமம், அபிமன்யுவா சக்கரவியூகத்துல போய் தந்தையே அர்ப்பணித்த பராக்கிரமம், அப்படி ஒத்தொத்தர் எடுத்துட்டா கூட அதுல அத்தனை பேருடைய பராக்கிரமம் அதுல அடங்கி இருக்கு. யாரையுமே விட முடியாது. அதுல யாருடைய தியாகத்தினால உடனே ஒருத்தர் எழுந்திருந்தார், மகரிஷிகளிலே இருக்கக்கூடியதுல ஒரு சிஷ்யர் ஒருத்தர் எழுந்து சொன்னார். வேற யாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே, பகவான் கண்ணன் இல்லைன்னாக்க அவர் உடனே எதை மறைச்சிட்டு சொன்னாராம், வெற்றிக்கு காரணம் பகவான் தான், அதுல ஒண்ணு மாற்றமே கிடையாது. அந்த வெற்றிக்கு காரணம் பகவானா கூட இருக்கலாம், ஆனால் ஒரு தியாகத்தினால கிடைத்த வெற்றி, அந்த தியாகம் யார் பண்ணினா, பகவான் கூட பண்ண முடியாத ஒரு தியாகத்தை ஒருத்தர் பண்ணினா யாராவது சொல்ல முடியுமா அப்படிங்கறத ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தனா, மகரிஷிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படி திரும்பி பார்த்தா எல்லாருடைய பார்வையும் நேர ஒரு வசத்தியான ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூத்த பௌராணிக்கருடைய அப்படியே அவருடைய பார்வையில, அவர் எப்ப பார்த்தாலும் பிரசன்னதையா கண்ண மூடிண்டு தியானம் பண்ணிண்டு கல்பகோடி காலம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பார். அவர் பக்கம் அப்படி திரும்பித்தான், அவர் அப்படி திரிச்சு திரும்பி பார்த்து ஒரு ஒரு சிரிப்பு சிரிச்சாராம். சிரிச்சுட்டு அவர் ஆரம்பிச்சாராம், இந்த மகரிஷி கேட்ட விஷயம் ரொம்ப தர்மசூக்ஷமானது, இது வெளியில அப்படியே ரகசியமாவே இருந்துட்டாக்க நன்னா இருக்கும், இது தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும்ங்கிறதுனால அவர் கேட்டுட்ட. எதுவனாலும் நடக்கலாம், இவாழ்னால இவாழ்னால இவாழ்னாலன்னு ஒரு பட்டியல் போடலாம், ஆனால் அதுக்கு காரண காரியம் யாரு தெரியுமா, இதெல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாராம். இரவாத ஒருத்தர் இருந்தார், யுத்த காலத்துல யுத்தத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இரவாத ஒருத்தர் இருந்தார், பிறவாதவராக அவர் இருந்தார், பிறவாதவர் இரவாதவர் தான், பிறவாத இரவாத அவர் தான் அறவாதவர்னு சொல்றவர் யாருக்கும் புரியும். முத்தமூஞ்சி திருப்பி பார்க்கறதே சொன்னார், வேற யாரும் கிடையாது. மகாபாரத யுத்தத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பண்ணினால்தான் யுத்தத்தை ஆரம்பிக்கலாம், யுத்த தர்மம் அது. ஆகவே இந்த யுத்த தர்மத்தை ஆச்சரணை பண்றதுக்காக அந்த யுத்தத்துக்கு முன்னாடி ஒரு சங்கல்பம் பண்ணி போக இல்லையா, அந்த சங்கல்பத்துக்கு யார பலி கொடுக்கிறது, யாராவது பலி கொடுக்கணும், ஒண்ணும் அந்த பலி கொடுத்ததனால் ஏற்பட்ட வெற்றி அறவாணிக்கே சாரும், அதுதான் தியாகம். மீதி பேர் சண்டையில போய் நின்று அந்த இடத்துல வீர சொர்க்கமோ அவளுக்கு மோட்சமோ அதெல்லாம் சரி, இது இவாழ்நாள இவாழ்நாள இவாழ்நாளங்கிறது ஒத்தொத்தரும் ஒத்தொத்தரால் அடிபடணுங்கிறது எழுதப்பட்ட நியதி. ஆனால் பாருங்கோ, யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன்னையே அர்ப்பணித்த காரணத்தினாலே அவன் இரவாதவன், இரவானவன், அறவான் அல்ல அவன் இரவானவன். திரும்ப ஆச்சரியமா பார்த்தான், அவனை பத்தி சொல்றேன் கேளுங்கோ. யுத்த தர்மம் நிறைய விஷயங்களை சொல்லித்தருது. ஏன் அவன் அவனை பலி கொடுக்கணும் அப்படிங்கறதுல ஒரு விவரணமும் இருக்கு. எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த யுத்தம் எப்ப ஆரம்பிக்க போறோம், எப்படி ஆரம்பிக்க போறோம், ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி என்னென்ன பண்ணலாம்னு பஞ்சபாண்டவா ஒரு பக்கத்துல உட்கார்ந்து ஒரு யோசனை பண்ணி இருக்கா, அதே மாதிரி அஸ்தினாபுரத்துல உட்கார்ந்து துரியோதனன் அவன் ஒரு யோசனை பண்ணி இருக்கான். அஸ்தினாபுரம் நேர போய் மாமா கிட்ட போய் கேட்டானாம், எப்ப ஆரம்பிக்கலாம் என்ன பண்ணலாம். சபுனி சொன்னாராம், அந்த அளவுக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச நான் ஏன்டா உங்கள்கிட்ட இருக்கேன்னா, இல்லப்பாவா இது யாருக்கிட்ட போகணும்னா இந்த சந்தர்ப்பத்துல நாம சரியா யார பயன்படுத்திக்கிறோம்னா, பஞ்சபாண்டவால இருக்கக்கூடிய கடைக்குட்டியாக இருக்கக்கூடிய சகாதேவனை தான் நாம பயன்படுத்திக்கிறோம். அவனை தவிர வேற யாராலையும் அதற்கு சரியான ஒரு காலத்தை நிர்ணயித்து தர முடியாது. மாமா கவலைப்படாத, நீ அவனை போய் பாரு. வாசப்படியை தாண்டி துரியோதனன் வெளியில வரான்,
கொஞ்சம் தள்ளி நடந்து போறா எதிர்த்தா மாதிரி பீஷ்மர் நின்னுட்டு கூப்பிடுறாரு. துரியோதனா என்னென்ன ஏற்பாடெல்லாம் பண்ணினிருக்க, என்ன பண்ண போறாருன்னு கேக்கிறத அப்படியே நின்னுட்டு அப்படியே சொன்னான் பீஷ்மர். சொன்னாராம், அவசியம் போய் பாரு, அதோட மட்டுமல்ல நாம ஜெயிக்கணும் வெற்றி பெறணும், நீ ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டா சகாதேவனை பார்க்கறதோட மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய அறவான களப்பலிக்கு ஏற்பாடு பண்ணிக்கும். யுத்த கணத்திலே ஒருவன் தன்னை பலி கொடுத்து விட்டு செய்யக்கூடிய செயலுக்க வேண்டியதற்கு அவனை ஏற்பாடு பண்ணிடுவான். எப்படி முடியுமா? நிச்சயமா முடியும், உன்னால முடியும். இந்த சந்தர்ப்பத்துல முடியுங்கிற ஒரு எண்ணத்தோட நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள வந்துட்டார். துரியோதனன் சில விஷயங்களை கேட்க மாட்டான். இந்த சந்தர்ப்பத்துல நாம இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கறதுனால இங்கிருந்து கிளம்பி சகாதேவன் எந்த இடத்துல இருக்கானோ இன்னும் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பாக ஒருவருவர் அந்தந்த பாசறையிலே கூடி கூடி இருக்கக்கூடிய இடத்திலே சகாதேவன் எந்த இடத்துல இருக்கின்றானோ தேடி கண்டுபிடித்து அவனுடைய வாயு காப்போரனிடம் அனுமதியும் பெற்றுக்கொண்டு அவன் இருக்கக்கூடிய அறைக்கு உள்ளே சென்றான். இருட்டான அறை உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். சகாதேவன் தனிமையில இருக்கான், கூட யாருமே கிடைக்காது. இவன் உடனே உள்ள போனான். துரியோதனனை பார்த்து இந்த சந்தர்ப்பத்துல யுத்தம் நடைபெறுவதற்கு வேண்டிய ஆயத்தங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கும் இந்த சந்தர்ப்பத்துல என்ன தேடி வர வேண்டிய அவசியம் என்ன? உன்னால உனக்கு ஒரு காரியம் ஆகணும். இப்படி திரும்பி பார்த்தா கீழே ஒரு ஆசனம் இருந்துட்டு எடுத்து போட்டு உட்கார சொன்ன. என்னுடைய அதிதியாக விருந்தினராக நீங்கள் வந்திருக்கிறீர்கள், முதல்ல அமருங்க உட்கார. என்ன விஷயம்னா, வந்த விஷயத்தை துரியோதனன் சொன்னான். சகாதேவன் ஜோதிடத்தில் மகாவெட்டிக்கார், நிபுணர். ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சான். எத்தனை பகைமை, எத்தனை துன்புறுத்தல், எத்தனை ஆண்டு காலம் எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறோம். எதோடாலும் பண்ணலாம், எதையுமே பண்ணல, பேசாம இருக்கான். அதாவது நிர்மலமான ஒரு மனம் இருக்கிறவர், அவ்வளவு பரிசுத்தமான மனசோட துரியோதனன் என்று சொன்னான். அமாவாசையினுடைய இரவு நேரத்திலே சங்கல்பம் செய்து கொண்டு முதல் பலியை இட்டுவிட்டால் அமாவாசை இரவிலே இட்ட பலி தோல்வியாகாது. துரியோதனன் எழுந்தான். இதை விட ஒரு ஒரு பெரிய ஒரு வழி, அந்த அந்த பூரிப்பு வெற்றி பெற்று விட்டதான ஒரு பூரிப்போட வெளியில வந்தான் துரியோதனன். வெளியில வரக்கூடிய அத்தனை பேரும் பார்க்கறா. சகாதேவனுடைய அந்த பாசறையிலிருந்து வெளியில வரக்கூடிய காட்சியை பார்த்தா துரியோதனன் வந்தான். வந்த வேலை முடிஞ்சது, தள்ளினா இந்த அரவான் எங்க இருக்காங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அவனை போய் பார்க்கணும். இப்போ அரவான் யாருங்கிறத தெரிஞ்சின்றவனா தான் நம்ம மேல நம்ம போகலாம் இல்லையா? அதாவது திரௌபதியினுடைய விவாக சந்தர்ப்பத்துல தன்னோட ஆத்துக்கு வந்தபோது அஞ்சு பேரும் நீ எவற்றை சம்பாதித்துக் கொண்டு வந்திருக்கிறாயோ அவற்றை நீங்கள் ஐந்து பேரும் எடுத்துக் கொள்க என்கின்ற தன்னுடைய தாயினுடைய வாக்கிலே இருந்து கிளம்பிய வார்த்தைக்காக பஞ்சபூதத்திலே இருக்கக்கூடிய பஞ்சகன்யா என்கின்ற அந்த திரௌபதியை இந்த ஐந்து பேரும் தங்களுக்கு உரிய தேவதைகளாக தாங்களே இருக்கின்ற காரணத்தினாலே தர்மபுத்திரர் தர்ம தேவதை தன்னுடைய சகதர்மிணி, பீமன் வாயுனுடைய அம்சம் வாயுனுடைய சகதர்மிணி, அஸ்வனி குமாரர்களுடைய அம்சமாக இருக்கக்கூடிய நகுல சகாதேவர்கள் அவர்களுடைய சகதர்மிணி, இந்திரனுடைய அம்சம் அர்ஜுனன் இந்திரனுடைய சகதர்மிணி, அஞ்சு ஸ்திரிகளுக்கு உண்டான அந்த தன்மை, ஐந்து ஸ்திரிகள் தான் ஒருவராக காட்சியளித்தால் ஆகவே தான் அவள் பாஞ்சாலி. கர்ப்பவாசம் கிடையாது, அல்பத்தனமா பேசறதுக்கு மனுஷனுடைய நாக்கு கூசும். அக்னியிலே இருந்து வெளிப்பட்ட ஆவிர்வாவமானவள் திரௌபதி. நித்திய கன்னி, காலையில ஸ்நானம் என்னன்னா கன்னி, பஞ்ச கன்னிகையிலேயே அகல்யா திரௌபதி சீதா
தாராமண்டோதரீ ததா அகல்யா திரௌபதி சீதா. இவ பேர சொன்னாலே பஞ்சகன்யாம் ஸ்மரே நித்யம் மகாபாத கணாசன். எவ்வளவு பெரிய பாதகங்கள் பண்ணாலும் சரி அதெல்லாம் நீ சொல்லுவா, ஆனாலும் இவா எல்லாத்தையும் முடிச்சென்று நாட்டுக்கு போறத இந்திரபிரஸ்தத்தின் உள்ள நுழையும் பொழுது ரிஷிகள் எல்லாம் சொன்னார், அப்பா இந்த விவாகரத்துல நீ முடிவெடுத்ததுக்கு காரணத்தினால ஒரு வருஷம் நீ தீர்த்த யாத்திரை போயிட்டுவான், இதற்கு ஒரு பரிகாரம் கொடுக்குன்னா அர்ஜுனன் கிளம்பி தீர்த்த யாத்திரை கிளம்பினான். அப்ப அவன் புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் ஸ்நானம்னுட்டு எங்கெங்கெல்லாம் கோவில்கள் இருக்க அப்படியே தங்கிட்டு நாகலோகத்துக்கு போனான். நாகலோகத்துல அந்த ஒரு பெரிய ஒரு பேரழகி உலூபி அப்படிங்கிற அந்த ஸ்திரிய பார்த்தா, அவன் நாக கன்னிகை, அவன் அர்ஜுனன் அவளை ஸ்திரியா பார்த்தான், பார்த்த மாத்திரத்தில் அப்படியே மயங்கிட்டான். ஒரு க்ஷண காலம் மயங்கினா அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துருது. அந்த குழந்தை தான் அவன் பிறக்கத்தையே வீரியத்தோட பிறந்தானான். அவ்வளவு ஒரு கணம் அவளை தொட்டு அப்படியே தொட்டு பார்க்கறான். இந்த சர்ப்பங்களுக்கு எல்லாம் பேரே பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க அதுல இருந்து வந்ததுதான் இவனுக்கு பேர் அரவான். அர்ஜுனன் கலந்து போயிட்டான். அந்த நாக ஸ்திரி இந்த குழந்தைய வளர்க்கிறா. சர்ப்பங்கள் எல்லாம் பாம்புகள் எல்லாம் தீண்டி 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 விளையாடி 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 அவன் உடம்பிலே விஷமானது ரத்தம் போன்று சேமித்து வைத்திருக்கக்கூடிய வஜ்ராயுதம் போன்று அவனுடைய உடம்பு. இவனை விட்டுருந்தோன்னு கேட்டாங்க, இவ யாருமே வேண்டாம், பஞ்சபாண்டவர்கள்லாம் வேலையே கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் துவம்சம் பண்ணுவான், ஆயுதத்தால் இவனை அடித்து மரணிக்க முடியாது. இவனுடைய பலி எதற்காக சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா யுத்தமே இல்லாமல் போயிடும். பகவான் யுத்தம் நடத்தி ஆகணும். யுத்தம்ங்கிறது ஒரு பெரிய விவரணம், பூமியில தர்மத்தை பிரகடனப்படுத்தி ஆகணும். பகவான் தர்மத்தை போதிக்கிறதுக்கு ஒரு இடம் எடுத்தாகணும், தர்மத்தை காட்சிப்படுத்தி ஆகும். இவன் வந்து இப்படியே வளர்ந்து 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 பார்த்து இவன் கிட்டக்கே நிற்க முடியாது. வேகமா தட்டினோம்னு கேட்டா நம்ம கை கூட உடஞ்சு விடுவான். அவ்வளவு ஒரு பலவான் பீமன். ஆச்சரியப்பட்ட மனிதர்களிலே ஒருவன் யார்னு கேட்டா அரவான். என்னுடைய பல பராக்கிரமம் என்னுடைய கதை ஒருவரிடத்திலே மண்டிவிடும் என்று கேட்டால் அது பகவானிடத்தில் கூட கிடையாது, அரவானிடத்தில் மட்டுமே. அத்தனை பேர். ஆனால் பாருங்கோ, இவனுடைய ஜென்மா ஸ்திரீ புருஷ லட்சணத்தோடு அமைஞ்சு விடுது, வேற வழி இல்லாமல் விடுது. அதனால இவன் வந்து பஞ்சபாண்டவாளுக்கு உபகாரம் பண்றதுக்காக இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அர்ஜுனன் தன்னோட பிள்ளைய பார்த்து ஆற தழுவி கட்டி பிடிச்சா நல்லா தொட்டு பார்த்து சந்தோஷம் தான் எதிரன்னு சொல்லியிருக்கான். ஆனா இவனை போய் எப்படி துரியோதனன் எனக்கு நீ யுத்தத்துல பலியாக போகிறாயின்னு கேட்கறது, ஒரு யுக்தியை சொல்லி கொடுத்தான். சில பேர்கிட்ட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை பேசிட்டோம்னு சொல்லுவோங்களேன், அவ எதையாவது ஒரு விஷயத்துல அவளாவே வலுக்க தயவு உள்ள வந்துடும். அது மாதிரி துரியோதனன் சகாதேவனிடத்திலே இருந்து கிளம்பி அவன் நேராக அரவான் எங்கிருக்கிறானோ அங்கு சென்றான், கண்டான். முதல்ல உள்ள நுழையத்தே பிடிக்கல, துரியோதனனை பிடிக்கல. துரியோதனன் பேசினான், எவ்வளவு பெரிய ஆண்மகன், யாருக்கிட்ட ஒண்ணு இல்லையோ அது இருக்குன்னு சொன்ன உடனே இயற்கையிலேயே கொஞ்சம் ஒரு பக்கம் திரும்பிடுவான். எவ்வளவு பெரிய ஆண்மகன், எவ்வளவு பெரிய வீரன், உன்னால முடியாததுன்னு ஒண்ணு உண்டா அப்படின்னா ஆச்சரிய பண்றான். உட்காரு அப்படின்னா உட்காரு, நான் பக்கத்துல அப்படியே அவனை தொட்டு பார்த்தான். மனசுக்குள்ள நினைச்சிருந்தான், வண்ண முதல் நாளைக்கு பேசிந்தா இந்த அரவான் இருந்தான்னா பஞ்சபாண்டவாளுக்குலாம் வேலையில, இந்த பஞ்சபாண்டவாளுக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி அப்படியே அவன்கிட்ட இருக்கு, ஒத்தன்ட்டு இருக்கு, இன்னும் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு பேசுறது அப்படியே பார்த்தான். அவன் அப்படியே மயக்கு நான் பேசிட்டே இருக்கான், உன்னுடைய வீரன் என்ன, உன்னுடைய உன்னை பார்க்கறதையே எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படியே பூரிச்சு போயிடுறான். உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். நான் எதை கேட்டாலும் தருவியா, நான் தான் வீரன் சொல்லிட்டு வேணும், ஒரு வீரன் எதை கேட்டாலும் தருவதற்கு தயாராக இருக்கிறான்.
நிச்சயமா தருவியார், சத்தியமா தருவேன், மாறமாட்டே. எங்களுடைய வம்சத்திலேயே இல்லைன்னா எப்படி? என்னுடைய வம்சத்திலேயே இல்லை அது. எப்படி வருமோ அந்த வார்த்தையை வாங்கறது இருக்கு பத்தில, வேற ஒண்ணும் இல்ல. யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த யுத்தத்திற்கு கொடுக்கக்கூடிய பலிகடாவாக உன்னை நான் யாசகம் கேட்கின்றேன் தந்தேன். உயிரை வார்த்தையை சம்ஸ்கிருதத்தில் பயன்படுத்துற ரோமம் மாதிரி கேட்டுட்டு போயிட்டான். அந்த வார்த்தையை தமிழ்ல பயன்படுத்தினாக்க கொஞ்சம் கொச்சையாக இருக்குங்கிறதுனால அந்த சர்வசாதாரணமா முடியுமா? ஏதாவது கேட்டோம்னா கொடுத்துட்டு போயிடலாம். வந்த காரியம் முடிஞ்சது. நீ நீ எல்லவோ வீரன்னா கலந்தான் வெளியில வந்தா வெற்றிதான் கலந்து போயிட்டான். பகவான் போய் வல்லம் பார்த்தா துரியோதனன் சகாதேவனையும் பார்த்திருக்கான், அரவானையும் பார்த்திருக்கான், எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. பகவான் நேர கிளம்பி சகாதேவன் போனான். என்ன சகாதேவா, எதுக்காக வந்தா, என்ன பண்ணினான்? அவன் என்ன காரியத்துக்காக வந்தானோ அந்த காரியத்தை சொன்னா அதை நான் பண்ணி கொடுத்துருக்கேன். நீ என்ன சொன்னா, என்ன என்ன சத்தியமோ அதை சொன்னு, என்ன முட்டாளான்னு கேட்டான். இந்த மாதிரி அவனை உண்மை பண்ண முடியாது. இந்த காலம் இந்த காலத்தை ஏதாவது பண்ண முடியுதுமா? என்னது இப்படி பண்ணிருக்க பகவானே, உங்களுக்கு தெரியாததுன்னு ஒண்ணு உண்டா? எனக்கு தெரிஞ்ச வித்தைய நான் பொய் சொன்னா மிகப்பெரிய பாவமாச்சே. தர்மத்துக்கு புறம்பா நான் சொல்ல முடியுமா? வித்தைய விக்கிரயம் பண்ண முடியுமா? இப்ப என்ன அர்த்தம்? ஜோதிடத்தை வியாபாரம் செய்தால் மகா பாவம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு நுட்பமான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல பகவான் கட்டி பிடிச்சிருந்தார். சரியா பண்ணிருக்க. தர்மரன் இருக்கார், அர்ஜுனன் இருக்கான், அக்னி தெரிக்கிறது எல்லாம் நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத. ஒரு நாளைக்கு முன்னாடி அமாவாசையை மாத்துவோம். என்னது அம்மா டேட்டா சேஞ்ச்? இப்பெல்லாம் கேக்குறா பாருங்க. இப்பெல்லாம் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு நாள் பாப்பா சொல்லு. இந்த டைம் நம்ம யாரியா பண்றதுக்கு? பகவான் பார்த்து பிறப்ப கொடுத்தாக்க மாத்திரம் டேட்டா குறிச்சு கொடுத்து நம்ம கையில கிடையாது. மேல ஒருத்தருக்கா அவ அனுகிரகம் இல்லாம நம்ம எல்லாம் வெறும் சூன்யம். இவெல்லாம் பேசிட்டு இருக்கிறதே உள்ள அரவான் வந்தான். திரும்பி பார்த்தா அப்படி அரவான் எதுவுமே கேட்கல. பகவான் பேசிட்டு இருந்த, பகவான் எப்படி பேசுறாரு பாருங்க, தட்டை எப்படி வார்த்தைய வாங்கணுங்கிறதுக்காகவும் அந்த இடத்துல பகவான் கிட்ட எந்த அளவுக்கு தபஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தபஸ் இருக்கக்கூடிய ஒருத்தரால் தான் அந்த காரியம் பண்ண முடியும். பகவான் பேசினாராம், நாம் யுத்தம் ஆரம்பிக்க போறோம், இந்த யுத்தத்துல பலி கொடுக்கறதுக்கு யாரையுமே நாம் இன்னும் நம்ம நிர்ணயம் பண்ணல, யார பண்ணலான்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்கோம், நடக்கட்டும், என்ன நடக்கிறதுன்னு தெரியல, பார்ப்போம். இப்ப தர்மபுத்திரர் கேட்கிறாரா, அது அவசியம் பண்ணித்தான் ஆகணும், அதற்கு வேற ஏதாவது அதற்கு அவசியம் நாம் செய்து செய்யப்படுதல் வேண்டும். ஒண்ணு அதற்கு இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு நாலு பேர் தான் அதற்கு தகுதியானவா? இந்த நாலு பேர்ல முதல்ல நான், ரெண்டாவது அர்ஜுனன், மூணாவது நின்று இருக்கக்கூடிய அர்ஜுனனுடைய புத்திரன், நாலாவது எதிரணியிலே இருக்கக்கூடிய ஒரு வீரன். இந்த நாலு பேருக்கு தான் இந்த சக்தி இருக்கு. யாருக்கிட்ட போய் எப்படின்னு தெரியல. யாருமே இல்லைன்னா நான் இருந்து என்ன பண்ண போறேன், நான் என்னையே பலி கொடுத்துக்கிறேன். தர்மபுத்திர காலில் விழுந்தார். டக்குன்னு பகவானே, அரவான் கிட்ட துரியோதனன் பேசின விஷயம் தர்மபுத்திரருக்கோ மற்றவாளுக்கோ தெரியாது, ஆனால் பகவானுக்கு தெரியுமோ? தர்மபுத்திரர் காலில் விழுந்தாரோ கதறினாராம். அப்பேற்பட்ட வெற்றி எங்களுக்கு வேண்டாம், அவசியமே இல்லை, நீ தான் எங்களுக்கு எல்லாமே. அரவான் யோசிச்சு சொன்னாரா, நான் என்னோட உடம்ப தரேன், தர்மபுத்திரர் கண்ணனுடைய காலிலே விழுந்த அந்த சந்தர்ப்பத்திலே நான் என்னுடைய உடம்பை தருகிறேன். பகவான் கண்ணன் திரும்பி பார்த்தார், நீ தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிய.
आच्चयपेमेंट विषय दुर्योधन मटमें भगवान वंश तो वाक तवरमाटे निश्चय उड़े मुन मुदी उ बलिड़ा नागर भगवान अरवान अल अरवान अरवान अल इन भगवान वरते भगवान अरवान नगर वरते भगवान उन के आशपे धर्म आशपे आंमा रात्रि बलि अमावासी कई अक्षय दर्भम इवेको कई अक्षको अमावास संगल्पते भगवान अमावासिक तुंगो भगवान सब पे कगवान पड़ा दिन अगवान पड़ पाट सब पे पड़ आरमचा सब पे पड़ आरमच पल आरमचा संदेह सूर्य चंद्रन रेस प्रत्यक्ष भगवान भगवान अमावास इनके भगवान कमावास आत्मा आत्मा परिणाम भगवान पाक रे पाकर अमावास आचार्यारणे सब संद अमावास विपड़ वरकू दिन बोधायन दिन बोधायन अमावास अमावास की मुंदे नाले विषय कन्णनाले अमावास नल्वेल मुड़ा अमावास दिन इेवी सन्नति मुनबा पंचपांडवे मूगार वस्त्र कई पल आयुधिको तुम्हारे उड़े रोम अहिंक सपूर्ण नीय उड़े समर्पण उड़े अरवान त्यागम अतकाल अने मूगारे मीन उवान त्यागमे वारण
விண்ணப்பட்டிருக்கக்கூடிய சரீரத்தை தான் எடுக்க முடிந்ததே தவிர பலியிட முடியவில்லை. குழப்பத்திலே சிக்கி தவித்தார்கள் ஆரம்பத்திலேயே துரியோதனனை சார்ந்தவர்கள். எல்லாவற்றிற்கும் காரண காரணம் பகவானே. அத்தனை ரிஷிகளும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், சத்தியம் பாண்டவர்களுடைய வெற்றிக்கு காரணம், பாண்டவர்களுடைய வெற்றிக்கு தியாகம் அதுவே காரணம், சத்தியம் 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 இதெல்லாம் கேட்டுக்கிறோம். அத்தனை பேரும் இன்றைக்கும் திரௌபதி அம்மன் கோவில்களிலே ஹரவான் அவன் பலியிடப்படுகின்றார். அவர் இரவானே உயிர் பெற்று எழுந்தார் கண்ணனுடைய அருளினாலே, கொடுத்த வரத்தினாலே. யுத்த பர்யந்தம் பார்த்து 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 எப்படி சிரஞ்சீவிகள் இருக்கின்றார்களோ சிரஞ்சீவியாக அரவான் என்றும் திரௌபதி அம்மன் ஆலயத்திலே தன் தாயுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். புத்திரபாக்கியம் வேண்டுமா, அரவானை பூஜையுங்கள். நல்ல எண்ணம் ஏற்பட வேண்டுமா, அரவானிடத்திலே ஒரு நமஸ்காரம் செய்யுங்கள். விஷதந்துக்களினாலே ஏதாவது பிரச்சனையா, அரவானை வந்தனம் செய்யுங்கள். இதோட மட்டுமல்ல, ஆணல்ல பெண்ணல்ல என்று நினைப்பவர்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டாம், அரவானே அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக அடைகிறான். கூத்தாண்டவராக இன்று பர்யந்தம் அருள் புரிகின்றார். அப்பேற்பட்ட அரவானுடைய திவ்ய சரிதம் யாரெல்லாம் கேட்கிறீர்களோ மனதிலே இருக்கக்கூடிய கல்மஷங்கள் போய்விடும், எதிராளியிடத்திலே இருக்கக்கூடிய பலம் அவரிடத்திலே இருந்து அழிந்து போய்விடும். அத்தனை ஒரு சிறப்புமிக்க ஒரு உயர்ந்த ஒரு நிலையை நாம் நினைத்து இந்த சந்தர்ப்பத்திலே மகாபாரத பொக்கிஷத்திலே அனுபவிப்போம், அருள் பெறுவோம், ஆனந்தமடைவோம். ஓம் நமசிவாய. Alpha, please.